அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை, அண்ட் வெல்கம் டு த கே டிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சக்தி மெட்ரிக் 12th படிச்ச ஒரு மாணவி கீழே விழுந்து இறந்த ஒரு சம்பவம். அச்சம்பவத்தின் அடிப்படையில் 17/7/2022 அப்போ ஒரு பெரிய கலவரம் ஏற்படுது மக்களுக்கு. இந்த கலவரத்துல அந்த சக்தி பள்ளியுடைய இளைய மகன் சரண் அப்படிங்கிறவர், அந்த பையன் எப்படி உயிருக்கு பயந்து அந்த வீடு அடிச்சு நொறுக்கிறப்போ எங்க இருந்தாப்ல, அந்த பையன் எப்படி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயத்தையும், கலவரத்துல வந்தவங்க எந்த மாதிரி பிரிஞ்சு வேலை பார்த்தாங்க, என்னென்ன வேலை பார்த்தாங்க, எவ்வளவு நகைகள் பணங்களை கொண்டு போனாங்க, எப்படி வந்து என்னென்ன மாதிரி குரூப்ஸ் எல்லாம் இருந்தாங்க உள்ள அப்படிங்கறத பத்தியும், இதற்கு யாரு காரணமா இருக்க கூடும் அப்படின்னு சந்தேகப்படுறாங்கன்றத பத்தியும் விரிவா ஷார்ட்டா டீட்டெயிலா பார்த்துலாம் இந்த பதிவு பொறுத்திருக்க மக்களே. சோ 17/7/2022 அப்போ ஒரு கலவரம் மூண்டப்படுது. இந்த கலவரத்தை மூட்டியதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த இறந்து போன மாணவியின் அம்மா செல்வி மற்றும் கூட இருந்த ஒரு மிகப்பெரிய கேங் அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. அந்த கேங் ஒவ்வொருத்தவங்களும் யாருன்னு டீட்டெயில விசாரிச்சுட்டு இருக்கோம். அதை விசாரிச்சுட்டு அந்த கேங்குடைய நபர்கள் யார் யாரு, யாரும் என்னென்ன பங்கு வகிச்சாங்க அப்படிங்கறது நம்ம வந்து வெளியிடுவோம் மக்களை வீடியோவா. இப்ப கலவரத்துக்குள்ள போயிடலாம். கலவரத்தை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்திருப்போம், அந்த ஸ்கூல் வந்து எரிக்கப்பட்டுச்சு, அடிச்சு உடைக்கப்பட்டுச்சு, உள்ள இருந்த பிலாங்ஸ் தான் கொண்டு போகப்பட்டுச்சு. சோ இந்த கலவரத்துல வந்து மூணு செட் ஆஃப் பீப்புள் உள்ள போனதா ஒரு தகவல் சொல்றாங்க. ஒரு செட்டு பாத்தீங்கன்னா ட்ரெயின்டு கலவரம் பண்றதுக்கே உரிய ஒரு செட் பீப்புள். ஏன் ட்ரெயின்டு நான் சொல்றேன் அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து ஆயுதங்கள் கொண்டு போயிருக்காங்க, நிறைய முடிச்சு கொண்டு போயிருக்காங்க. இப்ப நம்ம வந்து பார்சல் வாங்குறப்போ நம்ம சாம்பார் சட்டி வாங்குறப்போ முடிச்சு மாதிரி கொடுப்பாங்கல்ல மக்களே, அந்த மாதிரி முடிச்சு நிறைய கொண்டு போயிருக்காங்க. அந்த முடிச்சுக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிரிட் இருந்திருக்கு, அது பட்ட சாராயம் ஸ்பிரிட் வந்து பியூர் ஸ்பிரிட் இருந்திருக்கு, குட்டி குட்டி முடிச்சில, பெட்ரோல் இருந்திருக்கு குட்டி குட்டி முடிச்சில. சோ நிறைய முடிச்சுகள் கொண்டு போகப்பட்டிருக்கு, நிறைய ஆயுதம் கம்பி மாதிரியான ஒரு ஹெவி ஆயுதம் அடிச்சு உடைக்கிறது கொண்டு போகப்பட்டிருக்கு. ஒரு செட் ஆஃப் பீப்புள் போயிருக்காங்க. இன்னொரு செட்டு பாத்தீங்கன்னா, இந்த கலவரத்தை பார்த்து அந்த மாஸ் மெட்டாலிட்டியால நம்மளும் போய் அடிச்சு உடைக்கலாம், அவங்களும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற அந்த மக்களுடைய அந்த குரங்கு குணம் மேல இடையில இருக்க இல்லைங்களா. உண்மையாலுமே போராட்டத்துக்காக வந்த சில பேரு இந்த பண்றதை பார்த்துட்டு நம்மளும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அந்த குரங்கு புத்தி வெளியே வந்து அவங்க தரப்புக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டு ஒரு லெவல் மேல ரொம்ப போனே பயந்து போய் வெளியே வந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் உள்ள போயிருக்காங்க. இன்னொரு செட்டு பாத்தீங்கன்னா, அந்த சேர்மன் அவங்களுடைய வீட்டுக்கு போய் ப்ராப்பரா பிளான் பண்ணி கொள்ளடிக்கிறதுக்கு மட்டுமே போன ஒரு கும்பல். இது எப்படி போனாங்கன்றத என்னென்ன பண்ணாங்கன்னு அவங்க தெரிய விவரமா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் போன செட்டு பாத்தீங்கன்னா, அவங்க போறாங்க, அவங்க வேலையை என்ன அப்படின்னா, போய் அந்த ஸ்கூலோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, ஸ்கூலுடைய பிளாக் போர்ட்ஸ், அந்த சேரு, அந்த கம்ப்யூட்டர்ஸ், அந்த லேப்டாப்ஸ், அதுல இருந்து எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஏசி கீஸ் அடிச்சு உடைக்கிறது அவங்க ஒர்க்கா இருந்திருக்கு. உடைக்கிறது மட்டும் கிடையாது, உடைச்சிட்டு அங்க அந்த முடிச்சியை எடுத்து தூக்கி போட்டு அந்த ஸ்பிரிட்டோ அந்த பெட்ரோலோ வந்து மேல படிச்சதுக்கு அப்புறம் கொளுத்தி விடுறது அவங்க வேலையா இருந்திருக்கு. இப்ப இதுல வந்து இந்த மீந்து போகுது பாருங்க, அந்த சேரு, கம்ப்யூட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க், டிவிடிஸ், அதுக்கப்புறம் அங்க இருந்து ஏசிஸ் எல்லாம், இதையெல்லாம் வந்து வீட்டுக்கு கொண்டு போறதா வந்து கோட்டு கொண்டு போறதுக்காக வந்தவங்க தான் அந்த மாஸ் மெட்டாலிட்டி உள்ள மக்கள் உள்ள வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள வந்தவனே அவங்க சும்மா சேர்ந்து அடிச்சு உடைச்சிருக்காங்க, அப்புறம் பொருளை கொண்டு போக வந்திருக்காங்க. அது வந்து ஊர் மக்களும் அடக்கம் மக்களே. சோ ஊர் மக்கள்லாம் உள்ள பூந்து அந்த பொருள்லாம், மீந்த பொருள், கொஞ்சம் டேமேஜ் இல்லாத பொருளா கொண்டு போயிருக்காங்க. அது கொண்டு போன பொருளை பாத்தீங்கன்னா, ஏசி கொண்டு போயிருக்காங்க, டிவிடி, கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சேர்ஸ் கொண்டு போயிருக்காங்க, டேபிள் கொண்டு போயிருக்காங்க மக்களே. இது ஒரு செட்டு பண்ணிருக்காங்க. இன்னொரு செட்டு பாத்தீங்கன்னா, இது நடந்துகிட்டு இருந்தப்பவே வந்து யாரும் வீட்டு பக்கம் போகவே இல்லை. இதான் இந்த பியூட்டியை நீங்க பாக்கணும். இது நடந்து அடிச்சு உடைச்சுக்கிட்டு எரிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல கூட யாருமே சேர்மனோட வீட்டுக்குள்ள போகவே இல்லை மக்களே. இது நடந்துகிட்டு இருந்த சமயத்துல போலீஸ் என்ன பண்றாங்க, உள்ள ஒரு, அதாவது இந்த ஸ்கூல் நடக்கல, ஸ்கூல் உள்ள யாருமே வந்து உயிருக்காக யாருமே, உயிருள்ள பொருள் யாருமே கிடையாது. சோ உயிருள்ள பொருட்கள்னு பார்த்தோம்னா இந்த சேர்மன் குடும்பம் தான் உயிருள்ள இருக்கிறாங்க உள்ள. சோ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த குடும்பத்தை காப்பாத்தி இறந்து போகாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொண்டு வரப்படுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாந்தி அவர்கள், ரவிக்குமார் அவர்கள், பெரிய பையன், இவங்க எல்லாமே வந்து ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க என்கொயரிக்காக. இந்த வீட்டுக்குள்ள இருந்தது பாத்தீங்கன்னா மூணு பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. யாருன்னா, இரண்டாவது பையன். இரண்டாவது பையன் வந்து இந்த பொண்ணு இறந்தப்போ ஊர்ல இல்ல, இறந்த அடுத்த நாள் வந்து அவனும் ஊர்ல இருந்து வந்துட்டான், வீட்டுக்கு வந்துட்டான் அந்த பையனும். சோ இரண்டாவது பையன், சாந்தியுடைய வயசான அம்மா, வயசான அப்பா, இந்த மூணு பேர் மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப இவங்களை காப்பாத்தணும், இவங்க உள்ள இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இது உள்ள வந்துட போறாங்கன்ற பயத்துல அந்த வீட ஃபுல்லா சாத்தி தாப்பால் போட்டுக்கிட்டு அந்த வயசான பாட்டி என்ன பண்ண, அவங்க தாலி முத கொண்டு எடுத்து அதை வந்து ஒரு சின்ன கவர்ல போட்டு முடிச்சா போட்டு அதை வந்து சிங்க் கீழே இருக்கிற அந்த ஒரு ஹோல்ல வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க.
எங்க நம்மள வந்து சப்போஸ் யாராவது வந்து நம்ம புடிச்சு இழுத்தா கூட இந்த தாலிக்கு ஆசைப்பட்டு நம்மள வந்து சாவடிச்சிட போறாங்கன்ற பயத்தை நம்ம பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் கரெக்டா பிளான் பண்ணி இந்த வீட்டை வந்து அழிச்சு உடைக்கிறாங்க. அந்த ஒரு பக்கம் இந்த ஸ்கூல் எரிஞ்சுகிட்டு இருந்த சமயத்துல கூட இவன் உயிரோட இருக்கக்கூடிய இந்த நபர்களுடைய பில்டிங் பக்கத்துலதான் இருக்கு, ஸ்கூல் காம்பவுண்ட்லதான் இருக்குது. எரிஞ்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கிறாங்க இந்த ஷரண் மட்டும் அவங்களுடைய தாயாரெல்லாம், அவங்க அம்மாவோட தாயாரா பாத்துட்டு இருக்கிறாங்க. பட் ஸ்டில் இவங்க வந்து இதுக்குள்ள வரவே இல்லை, அவங்க வந்து இங்க அடிச்சு உடைக்கல, எதுவுமே பண்ணவே இல்லை. ஒரு கும்பல் மட்டும் வெல் பிளான்டா உள்ள வராங்க, உள்ள வந்து அந்த வீடு அடிச்சு உடைக்கிறாங்க. உடைக்கிறத பாத்தோன்னா இந்த பாட்டிமாவும் இந்த தாத்தாவும் இந்த சரண் என்ன பண்றாங்க, ஓடி போய் உள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப சரண் என்ன பண்றாப்புல போன் பண்றாரு அவருடைய மாமாக்கு. சோ போன் பண்ணி இந்த மாதிரி பேசின உடனே அவர் என்ன பண்றாருன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. சோ போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா அப்ப நாங்களே உயிர் போய் ஓடிக்கிட்டு இருக்கோங்க, இப்ப என்ன பண்றேன்னு தெரியல, இருங்க நான் ஐடியா பண்றேன்னு சொல்லிட்டு அவரு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய இன்னும் சொந்தக்கார ஒருத்தருக்கு போன் பண்ணி, அவர் அங்கதான் இருக்கு, லோக்கல்ல இருக்காரு, அங்கதான் இருக்காரு ஸ்கூலுக்குள்ள, அவர் அனுப்புறாரு. அனுப்புற கேப்ல அந்த கேப்ல வந்து இவங்க வந்து வீடை வந்து அடிச்சு உடைச்சிடறாங்க. உடைச்சு இந்த கும்பல் வந்து திப்பு திப்பு திப்புன்னு ஒரு 50 பேர் வந்து உள்ள வராங்க வீட்டுக்குள்ள. வரவங்க எதுவுமே செய்யலங்க, ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு எல்லா கபோர்ட்ஸையும் வந்து உடைக்கிறாங்க. உடைக்கிறத பாத்துட்டு இருந்தவனே இந்த பாட்டிமாக்கு பயம் வந்து இந்த பாட்டிமா எந்திரிச்சு வெளியே ஓடுறாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டிமா வெளியே உள்ள வெளியே அனுப்புறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரே இடத்துல இல்ல, இந்த சரண்ற பையன் என்ன பண்றான்னா ஓடி போய் பெட்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். இந்த பாட்டிமா வந்து கிச்சனுக்குள்ள இருக்கிறாங்க, கூடவே தாத்தா இந்த வயசான தாத்தா இருக்காரு. இப்ப தாத்தா என்ன பண்றாரு, ஒரு சின்ன 50 பேர் உள்ள வந்தவொடனே அந்த வீடு கொஞ்சம் பெரிய வீடு தான், உள்ள வந்தோடனே இந்த வெளிய என்ட்ரன்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. சோ பாட்டிமா ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்பிடுறாங்க. பாட்டிமா திபு திபுன்னு வெளியே போய் அந்த கலவரத்துல இருந்து உள்ள போய் பூந்து போனோடனே அங்கிருந்து ஒரு மதில் சவர் இருக்கு, அந்த மதிலை தாண்டி வெளியே போயிட்டா அந்த பக்கம் போனா அங்க வேற ஒரு சொந்தக்காரன் வீடு இருக்கு போல, அங்க அவங்க சேஃப் ஆயிடலாம். சோ இந்த போலீஸ் பாட்டிமா பாக்குறாங்க, இந்த பாட்டிமா திப்பு திப்பு ஓடுறாங்க. இந்த சமயத்துல கலவரத்துல இருந்த அந்த இந்த செகண்ட் செட் இருக்காங்க பாருங்க, அதாவது கிடைச்ச எடுத்துட்டு சுட்டிட்டு போலாம் பண்ற செட்டு, அவங்க அந்த பாட்டிமாவை பாத்துறாங்க. பார்த்து இந்த பாட்டிமா பின்னாடி ஓடுறாங்க, போலீஸும் அங்கிருந்து பாத்துட்டு துரத்திட்டு வராங்க. ஆனா அவங்க ஒண்ணும் பண்ணல, அந்த பாட்டிமாவை அந்த மதில் சுவரை ஏறி தூக்கி விட்டுட்டு அவங்க போங்க ஏன் இருக்குன்னு தள்ளி போக சொல்லிடுறாங்க. அடுத்து தாத்தா வந்து சரணை தேடுறாரு, சரண் எங்க போனான்னு தெரியல. சரண்ற பையன் இந்த பெட்ரூம் புள்ள ஒரு பெட்ரூம்ல வந்து காண்டம்லாம் எடுத்திருப்பாங்க பாருங்க மக்களே, அந்த பெட்ரூம்குள்ள அதே பெட்டு கீழே ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான் அந்த சரண்ற பையன். சோ தாத்தா என்ன பண்ண அடுத்து ஓடுறாரு, இதை ஓடுறத உள்ள உள்ள பாத்துட்டு கத்துறான், அங்க பாடுற ஒரு வயசான பெருசுங்க ஓடுது பாருங்க கத்துறான் அவர். ஆனா இந்த உள்ளக்கம் துரத்துல வெளியே போன உடனே இந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தன் அடிச்சு தீ வச்சிட்டு இருந்தாங்க பாருங்க மக்களே, அதுல ஒருத்தன் துரத்த ஆரம்பிக்கிறான். அப்ப போலீஸ பாத்துட்டு அதை ப்ரொடெக்ட் பண்றாங்க. போலீஸ பார்த்து அந்த கலவரம் அந்த துரத்துல அவன் விட்டுட்டு போயிடுறான். அந்த தாத்தாவும் ஏறி மதில் ஏறி குதிக்கிறாரு. இப்ப சரண் மட்டும் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான். சோ சரண் திரும்ப போன் பண்றான். அப்ப போன் பண்றப்போ என்ன பண்றேன்னு தெரியல, இவன் பாட்டிமா தாத்தா வெளியே போனது தெரியவே இல்லை, உள்ள உட்காந்து கீழே இருக்கிறான் அந்த பெட்டு கீழே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வீடை சுக்குனு அடிச்சு உடைக்கிறாங்க. உடைச்சது மட்டும் இல்லாம அந்த எல்லா விஷயத்தையும் பொருள் எடுத்து வெளியே போடுறாங்க. இவங்க சர்ச் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நகை பணம், வேற எதுவுமே அவங்க தொடவே இல்லை, எதையும் பார்க்கவே இல்லை, எதையும் வந்து உடைக்கவும் இல்லை. அதாங்க பியூட்டி மக்களே, ஒரு டிவி அடிச்சு உடைக்கிறாங்க, ஃப்ரிட்ஜ் அடிச்சு உடைக்கிறாங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணவே இல்லை. இப்போ மொத்தமா சர்ச் பண்றாங்க, சர்ச் பண்ணி நகை பணம் மட்டும் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பாட்டிமா நீங்க என்ன தப்பிச்சு போன பாட்டிமாவுடைய 100 பவுன் நகை இன்க்ளூடிங் தாலி எடுக்கப்பட்டிருக்கு காணும். அதே மாதிரி அவங்க சாந்தியோடைய பேலன்ஸ் 250 கிட்ட பவுன் நகை தொலைஞ்சு போயிருக்குன்னு சொல்றாங்க, அதையும் காணும். இப்போ அடுத்த பணம் 32 லட்சம் ரூபாய் பணம் வந்து வச்சிருந்திருக்காங்க, இந்த ஃபீஸ் கட்டின பணம் பேங்க்ல போறதுக்கு வச்சிருந்திருக்காங்க, அதையும் காணும் மக்களே. இதை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, வேற எதையுமே அவங்க எடுக்கவே இல்லை. உள்ள இருந்த அந்த அன்யூஸ்டு காண்டம் கூட வெளியே வரவே இல்லை மக்களே, அதான் பெரிய பியூட்டி. ஏன்னா யூஸ்டு காண்டம் வந்து குப்பத்தொட்டில இருந்து போய் பார்த்து எடுத்துட்டு வந்து ஒருத்தன் வீடியோ எடுத்து அந்த திராவிட மணி வந்து தப்பான பரப்பன வீடியோ நம்ம பார்த்திருப்போம், இல்லைன்னா நீங்க நேற்று வீடியோ பாருங்க தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய எந்த பொருளுமே வெளியே எடுத்துட்டு வந்து அவங்க வந்து கிடிச்சோ எரிச்சோ போடவே இல்லை, வெளியே கொண்டு டிஸ்பிளே பண்ணவும் இல்லை. உள்ளுக்குள்ள வந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் டீம் மட்டும் தான் வந்திருக்காங்க. இந்த டீம் உள்ள போனதை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடியே வந்து அந்த ஊர் உள்ள மக்கள் இருப்பாங்க பாருங்க, ஏதாவது கிடைச்சது போதும் ஆட்டையை போறக்கு வர மக்கள், அதுல இருந்து ஒரு 2-3 பேர் உள்ள வந்திருக்காங்க. இவங்க உள்ள வர சமயத்துக்குள்ளேயே இந்த மொத்த பணத்தையும் நகையும் வந்து வாஷ் அவுட் பண்ணி எடுத்துட்டாங்க மக்களே. எடுத்துட்டு போனவங்க எடுத்துட்டு வேற எதுவுமே செய்யல, மொத்தமா சர்ச் பண்ணிருக்காங்க. கிச்சனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டப்பாவையுமே அந்த அரிசி பருப்பு எடுத்துக்கிட்டே கொட்டிருக்காங்க, குட்டி உள்ள இருக்கிற ஒருத்தரும் அவனுக்கு காயின் எடுத்துட்டு போயிட்டாங்க மக்களே. உள்ள எந்த காயின்ஸ் பணம் எதையுமே முச்சக்கம் எடுத்துட்டு போனாங்க, அதை மட்டும் எடுத்துட்டு போலாங்க.
இந்த வீட்டுக்கு வெளியே கூடிய வராண்டால வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. சோ நேரா கீழே ஆபீஸ் ரூம் போயிருக்காங்க, போயிட்டு அந்த டிவிஆர் என்விஆர் அரண்ணே கொண்டு போயிட்டாங்க. சோ இதுல இதுல கொள்ளடிச்ச இந்த ஒரு குரூப் ஒரு தனி குரூப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க உள்ள மக்கள். ஏன்னா இவங்க வேற எதுவுமே செய்யல. இன்னொரு விஷயம், ஒரு பக்கம் ஸ்பிரிட்டையும் அந்த பெட்ரோலையும் தூக்கி போட்டு எரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கும்பல், ஆனா இந்த கும்பல் இந்த வீடை எரிக்கல, எதையும் அடிச்சு உடைக்கல, கபோர்டை மட்டும் அடிச்சு உடைச்சு லாக்கர் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து அலசி ஆராய்ச்சி பார்த்து பணத்தையும் நகையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அலாங் வித் டிவிஆர் என்விஆர் எடுத்து கொண்டு போயிட்டாங்க மக்களை. ஏனால் இவங்க வந்த எந்த ஒரு அத்தாச்சியும் யார் இவங்க முகம் என்ன என்னன்ற எதுவுமே வெளியே தெரியாம இருக்க பாத்துருக்காங்க. இல்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்து சில இந்த ஊர் மக்கள்லாம் அந்த சொன்ன ஆட்டைய போல வந்து பாருங்க, உள்ள வந்து அந்த ஆட்டைய போல வந்ததுல ஒரு ஆட்டோ கார் அடங்கியிருக்க, அந்த ஆட்டோ காரரும் பிளஸ் உள்ள வந்து சில பேர் வந்து பொருளை பார்த்து டிஃபேம் பண்ண வந்தாங்க பாருங்க, அந்த நபரும் உள்ள பூந்துட்டாங்க. உள்ள வந்து வரவான சொல்ல முடியல, அவங்களை சொல்ல முடியாது இல்லைங்களா, இனியா யாரையும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அவங்க தான் இந்த காண்டம்லாம் இருக்கு பாருங்க, பாருங்க பாரு காண்டம் இருக்கு பாருங்க காமிச்சிட்டு இருந்த பசங்க எல்லாருமே. மத்தபடி ஆட்டோக்கார உள்ளவன் தேடி இருக்காரு, அவரு கையில சில தோடுகள்லாம் கிடைச்சிருக்கு, அதை கொண்டு போயிட்டாரு. சோ இது மீண்டும் பாத்தீங்கன்னா தண்டூரா போட்டு யார் யாரெல்லாம் அவன் திங்ஸ் கொண்டு போனா குளம் திரும்பி வச்சிருக்கோம் சொல்லி கேட்டாங்க பாத்தீங்களா மக்களே. அப்போ இந்த ஆட்டோக்காரர் மட்டும் வந்து ஒரு அஞ்சு தோடு வச்சிருந்திருக்காரு, மீண்டும் ரெண்டு தோடு எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருக்காரு அவரு, அதை வந்து வித்திரம் சொல்லியிருக்காரு போல போலீஸ் கிட்ட போயிட்டு, அது மட்டும்தான் மீண்டு வந்திருக்கு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டு போன அப்புறம் இவங்க மாமா சரண் வெளியே வந்துட்டாப்ல, வெளியே வந்து எல்லாம் முடிஞ்சு கிளம்பியிருக்காங்க. கிளம்புன வேகத்துல வீட்டுல ரூம்ல யாருமே என்ன தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரண் வெளியே எஸ்கேப் ஆயிட்டாப்ல. எஸ்கேப் ஆயிட்டு கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க மாமா போய் பாத்துருக்காரு. இதை ஃபுல்லா அரைஞ்சு பார்த்தப்போ தாத்தா பாட்டி வந்திருக்காங்க. வந்து பார்த்தா இவங்க சிங்க்கு கீழே வச்சிருந்த தாலி மகளும் கொண்டு போயிருக்காங்க. எதுவுமே மிச்சம் வைக்கப்படவே இல்லை. அந்த கலவரத்துல இந்த ஃபாஸ்ட்ல தேடுறப்போ இந்த குட்டி குட்டி மூக்குத்தி குட்டி குட்டி தோடுகள் மட்டும் ஒரு ரெண்டு பவுன் மட்டும் சிதறி போயிருந்திருக்கு. அதை மட்டும் எடுத்திருக்காங்க மாமா எல்லாம் எடுத்திருக்காங்க. அதையும் போலீஸ் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, ஏன்னா வந்து இட்ஸ் ப்ரூஃப் கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் கோர்ட்ல கொடுத்துருவாங்க சொல்லிட்டு போயிருக்காங்க போல தெரியுது மக்களே. சோ இப்படிதான் இந்த கலவரம் பண்ணப்பட்டிருக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள புகுந்து இந்த விஷயத்த நேக்கா கொள்ளையடிச்சிட்டு போன பிளஸ் இந்த கீழே டிவைஎன்வியர் கொண்டு போன இந்த மக்கள் முகத்தை இந்த பசங்க முகத்தை யாராவது பாத்திருக்கீங்கன்னா நம்ம கேட்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த முகங்களை இதுவரைக்கும் இந்த ஊர்ல நாங்க பார்த்ததே கிடையாது, புது முகமா இருக்குன்னு சொல்றாங்க சம்பந்தப்பட்ட நபர்கள் பிளஸ் ஊர் மக்கள் எல்லாருமே. அப்போ இவங்கெல்லாம் யார் ஆட்கள் அப்படின்றத வந்து விசாரிச்சு பாக்குறப்போ அவங்க சந்தேகம் எங்க இருக்குன்னா, இந்த வந்து கொள்ளடிச்சிட்டு போன இந்த நபர்கள் வந்து திராவிட மொழி நாட்டுல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அந்த கூட இருக்கிற மக்கள் பிளஸ் சம்பந்தப்பட்ட நபர்கள் சொல்ற விஷயம். ஏன்னா திராவிட மொழியோட ஆட்கள் இந்த மாதிரி விஷயத்த பண்ணுவாங்க, அவங்கதான் இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடும் அப்படின்ற தகவலை முன்வைக்கிறாங்க, சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க. அதன் அடிப்படையிலும் வந்து விசாரணை போயிட்டு இருக்கு மக்களே. எப்படி ஒரு வீடை பிளான் பண்ணி ராப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் மக்களே. இவங்க வந்தவங்க எல்லாம் இந்த ஊரும் இல்லைங்கிறாங்க, வெரி வெரி வெல் ட்ரைன்டு பீப்புள். அதே மாதிரி போராட்டம் பண்ண வந்தவங்க தான் கலவரம் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, தட் இஸ் டோட்லி எ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் மக்களே. ஏன்னால் போராட்டம் பண்ண வந்தவங்க மிஞ்சி மிஞ்சி போனா வந்து ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸை உடைப்பாங்க, கலர் தடிப்பாங்க அவ்வளவுதான். ஆனால் ஒரு குட்டி குட்டி முடிச்சியில ஸ்பிரிட்டு பெட்ரோலா கொண்டு வந்து போட்டு எரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அது முக்கியமா ஆயுதங்களை கொண்டு எரிச்சிருக்காங்க, அப்படி ஆயுதங்களை கொண்டு அடிச்சு உடச்சி எரிச்சிருக்காங்க அப்படின்னா, இது ப்ரீ பிளான்டு விஷயமா தெரிய வந்திருக்கு மக்களே. என்னன்னா இந்த செல்வி தரப்புல இருந்து இந்த விஷயத்த பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க, திராவிட மணி தரப்புல இருந்து கொள்ளைய பிளான் பண்ணிருப்பாங்க, ஊர் மக்கள் வந்து எரிய வீட்டுல புடுங்கலாம் லாபம்ன்ற மாதிரி உள்ள போட்டு அதை எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு தெளிவா தெரியுது இந்த இடத்துல மக்களே. இது என்னன்னா, இந்த விஷயத்துல இங்க யாராவது சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, யார் இதுக்கு மாஸ்டர் பிளான் போட்டது, யார் செலவு பண்ணது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். விசாரிச்சு மக்களை கொண்டு சேர்க்கிறோம் மக்களே. என்ன நினைக்கிற கமெண்டை மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.